மகரந்த சேர்க்கைக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சின்ன விஷயம் இல்லை, பெரிய கருத்துக்கள் சொன்னால் அவர்களுக்கு புரியாது. ஆக அது என்ன செய்ய, அவரே விளக்கம் தந்திருக்கார். ஓடுதல், ஆராய்தல், சிந்தித்தல், கேட்டு தெளிதல்னு சொல்லியிருப்பார். அப்போ மனிதனை, ஒரு மனிதன் ஒரு உயிரை பார்க்கும்போது அசைவற்ற உயிர்கள், அசைவற்ற உயிர்கள் தாவர வர்க்கம், அது மரகந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். கருப்பை வாயிலாக வருவது, முட்டை வாயிலாக வருவது, கருப்பை வாயிலாக ஒரு உயிர்கள், கருப்பை வாயிலாக வருகின்ற உயிர்கள் கால்நடை இருக்கும், மனிதன் இருக்கு, முட்டை வாயிலாக வருகின்ற உயிர்கள், வெப்பம் இயற்பையால் வருகின்ற உயிர்கள். குப்பை கொட்டியிருந்தால் அது மழை பெய்யும், மழை பெய்து வெயில் அடித்தால் உள்ளே ஒரு உஷ்ணம் ஏற்படும், அது வியர்வை வெப்பத்தால் உயிரினங்கள் வரும். அப்போ அந்த உயிரினங்களில் வந்து தாவரங்களாக பல உயிரினங்கள் இருக்குது. ஊர்வன, கடப்பன, நடப்பன, பரப்பன, நீர்வாழ்ச்சத்து சொல்லுவோம். ஊர்வனை 11, 9 மானுடம், நீர் பறவை 41 பவத்து, சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீழ்ச்சீர் தாவர நாளேந்தினர். ஊர்வனை 11, அது முட்டை வயலாகவும் இருக்கலாம், முட்டை வயலாக வருவது. கருப்பை வாயிலாக வருவது கால்நடைகள், மற்ற ஜீவராசிகள், அது குட்டி போகிறது. இப்போ இந்த இதோட எலியோடு குட்டி போடும், தரையில் ஊர்ந்து செல்வது, அதை பற்றி மொத்தம் எடுத்துக்கிட்டா ஊர்வோட 11 லட்சம் பேதங்கள் சத்து மசத்து சேர்ந்தது. 11 லட்சம் ஊர்வோன 11, 9 மானுடம், 9 லட்சம் பேதங்கள் உள்ளது, தோற்ற பேதம், அது குணபேதம். 9 லட்சம் தோற்ற பேதம் இருக்குது மனித மானுடர்கள் மனிதர்களில், 9 லட்சம் ஊர்வன 11, 9 மாடம், நீர் பறவை 40 போகுது, நீர் வாழ்ச்சி வந்து 10 லட்சம் பேதங்கள், அது நண்டு இருக்கும், தவளை இருக்கும், முதலாக இருக்கும், அது கணக்கில் இல்லை. 10 லட்சம் பேதங்கள் நீர் வாழ்ச்சி வந்து நீர்வாழ் ஊர்வன 11, 9 மாடம், நீர்வாழ் நீர் பறவை 40 போகுது. பறவை இனத்தில் 10 லட்சம், கிரடன் இருந்து ஆந்தை, கோட்டா குருவி, சிட்டுக்குருவி, பல வகை மயில், குயில், எத்தனையோ குருவிகள், 10 லட்சம் பேதங்கள் இருக்கும். அடுத்து கால்நடையில் 10 லட்சம், காண்டாமிருகம், சிங்கம், புலி, கரடி, மான், இது பல வகையாக இருக்குது, அதில் 10 லட்சம் பேர். சீரிய பந்தமாம் தேவர் 14, தேவர்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் வல்ல பரம்பூர் தோட்டி வைத்த தேவர்கள் 14 லட்சம் பேர் இருக்காங்க. சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீர் சீர் தாவர நாளைந்து 20 லட்சம் பேதம் உள்ளது தாவர வர்க்கம், வேம்பு என்றும், வேம்பு, மா, பலா, வாழை என்றும், அது கணக்கே கிடையாது அந்த அளவு, 20 லட்சம் பேதம், அதுதான் அதிக பாவை, அதிக பேதங்கள். அதனால் தோட்டம் வேப்ப மரம், சத்தன மரம், இப்படி பல கொய்யா மரம், மாதுளம் பழமா, இப்படி கனி வர்க்கங்கள் தருவது மரங்கள், அது படி உலகத்தில் 20 லட்சம் பேதம் இருக்குனார். 20 லட்சம் மாறுபட்டது, வேம்பாக இருக்கும், ஒரு இடத்துல மாமரமாக இருக்கும், ஒரு இடத்துல தென்னம்பள்ளியாக தென்னை மரமாக இருக்கும், இன்னொரு இடத்துல வானார மரமாக இருக்கும், தேக்கு மரமாக இருக்கும். அப்போ 20 லட்சம் பேதங்கள், இது அசைவற்றது, கிடந்து உயிர் வாழ்கிறது. ஊர்வன, கடப்பன, நடப்பன, பரப்பனான்னு சொல்லுவோம். அப்போ கிடந்து வாழ்கின்ற உயிர் 20 லட்சம், இருந்த இடத்துலேருந்தே வாழும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.